தொடர்ந்து செய்து வரும் சேவை திட்டங்களை இன்னும் கூடுதலாக விரிவுபடுத்தி செயல்படுத்தும் விதமாக லயன்ஸ் மாவட்டங்கள் 324C மற்றும் 324D இணைந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் கோவையில் நடைபெற்றது. பன்னாட்டு லயன்ஸ் சங்க 324C மற்றும் டி மாவட்டங்கள் சார்பாக பசிப்பிணி போக்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மருத்துவ உதவி, அரசு பள்ளிகளில் கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய நலம் சார்ந்த சேவை திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சேவை திட்டங்களை விரிவுபடுத்தி கூடுதலாக செய்யும் விதமாக 324C லயன்ஸ் மாவட்டம் மற்றும் 324D லயன்ஸ் மாவட்டம் இணைந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் கோவை கோ இந்தியா ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. 324C மாவட்ட ஆளுநர் ராம்குமார் மற்றும் 324D மாவட்ட ஆளுநர் ஜான் பீட்டர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் முதன்மை விருந்தினராக பன்னாட்டு இயக்குநர் மதனகோபால் கலந்து கொண்டார். மாவட்ட முதல் துணை ஆளுநர்கள் ஜெயசேகரன், மோகன்குமார் மற்றும் இரண்டாம் துணை ஆளுநர்கள் நித்யானந்தம், சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இதில் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் பன்னாட்டு இயக்குநர்கள் GR என்கின்ற ஜி ராமசாமி, KGR என்கின்ற KG ராமகிருஷ்ணமூர்த்தி, சம்பத், கூட்டு மாவட்ட தலைவர் கருணாநிதி, முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் சாரதா, பழனிசாமி, ஆறுமுகம், மணி, காளிச்சாமி, நந்தபாலன், சண்முகம், முருகேசன், கருணபூபதி, நடராஜன், பாலகிருஷ்ணன், ஆறுமுகம், சசிகுமார், அழகு ஜெயபாலன், சிங்கை முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இரு லயன்ஸ் மாவட்டங்களும் இணைந்து சேவை திட்டப் பணிகளை விரிவாக்கம் செய்வது குறித்து பேசப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பன்னாட்டு இயக்குநர் மதனகோபால், பசிப்பிணி போக்குவது, கண்ணோளி திட்டம், நீரிழிவு நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்ய உதவி, பள்ளிகளில் கட்டமைப்பை மேம்படுத்துதல், பேரிடர் கால நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என லயன்ஸ் மாவட்டங்கள் தொடர்ந்து சேவை திட்டங்களில் கவனம் செலுத்தி வருவதாகவும், இன்னும் கூடுதலாக பசிப்பிணி போக்கும் திட்டத்தில் தனியாக ஒரு வாகனத்தை வைத்து பல இடங்களுக்கு சென்று உணவு வழங்கும் திட்டம் துவங்க உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் லயன்ஸ் 324C மாவட்ட செய்தி தொடர்பு தலைவர் செந்தில்குமார் மற்றும் இரு மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் ராஜ்மோகன், ராமலிங்கம், சுப்பிரமணியன், கனகராஜ், ஜோசப் ராஜா, ரமணன் உட்பட மண்டல வட்டார திட்ட தலைவர்கள், மாவட்டத்தில் உள்ள அனைத்து லயன் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சங்க விரிவாக்க மாவட்ட தலைவர் பாஸ்கரன் இனிதே தொகுத்து வழங்கினார். இந்த ஆண்டு லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனலுடைய பல்வேறு திட்டங்களையும் நமது இந்திய நாட்டிலே வழிமுறைப்படுத்துவதற்காக பொறுப்பேற்றிருக்கிற நான், நம்முடைய இரண்டு மாவட்டங்கள் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களிலே இரண்டு லயன்ஸ் மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த லயன்ஸ் இரண்டு லயன்ஸ் மாவட்டங்களும் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை மக்களுக்கு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இந்த இரண்டு மாவட்டங்களிலிருந்தும் பெருவாரியான அறிமா நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு சமுதாய திட்டங்கள், சுற்றுப்புற சூழல், கண் பார்வை பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான கேன்சர் நோயிலிருந்து எப்படி அவர்களை பாதுகாப்பது அல்லது எப்படி தடுப்பது போன்ற பல்வேறு திட்டங்களை பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் வழிமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை வெற்றிகரமாகவும் 210 நாடுகளிலே நாம் மக்களுக்காக பயனுறுகிற வரையிலே செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இரண்டு மாவட்டங்களும் இணைந்து இந்த திட்டத்தை எடுத்து செய்வது என்பது இந்த மூன்று மாவட்டங்களிலே, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலே இருக்கிற மக்களுக்கு பெரிதும் பயனுள்ள ஒரு திட்டமாக அமையும். தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களிடமும் வந்து கலந்துரையாடி வருகின்ற 27ஆம் தேதி கூட ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நம்முடைய கோவை மாநகரம், திருப்பூர், நீலகிரி மாநகரத்திற்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ, எப்படி மேம்படுத்த வேண்டுமோ, இருக்கிற வசதிகளை எப்படி மேம்படுத்துவது என்பதெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு சென்று அந்த தக்க ஆலோசனைகளை கொடுத்து இந்த லயன்ஸ் இயக்கம் பொதுமக்களுக்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எடுத்து செல்வதற்கான ஒரு வழிமுறையாக அந்த கலந்தாய்வு கூட்டம் அமைய இருக்கிறது. பன்னாட்டு லயன்ஸ் இயக்கத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு திட்டங்களை எடுத்து எங்கெல்லாம் இயற்கை இடர்பாடுகள் நடக்கின்றனவோ அந்த இயற்கை இடர்பாடுகளிலே முதன் முதலிலே உதவிக்கரம் நீட்டுவது நம்முடைய லயன்ஸ் இயக்கம்தான். எங்காவது ஒரு வெள்ளமோ இல்லை சீரழிவோ வந்தால் உடனடியாக அவர்களுக்கு, மக்களுக்கு தேவையான உதவியை கொடுப்பது நம்முடைய லயன்ஸ் இயக்கம்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். லயன்ஸ் இயக்கம் ஆற்றுகிற செயல்பாடுகளை அனைவருக்கும் கொண்டு சென்று சேர்த்து மேலும் எங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி வந்திருக்கிறோம். நன்றி.